எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் திருந்த மாட்டியா ஆளுநர் அதிரடி. பாருங்க இந்த வைரமுத்து, வைரமுத்து இதில் இருக்காரு. அதாவது திருக்குறள் வந்து ஆன்மீக இது இல்லையா, ஆன்மீக நூல் இல்லையா, அப்ப என்ன நூல் அது? அதாவது நீ வந்து போய் கடல்ல இருந்து போய் சாக்கடையில் விழுந்துட்ட, அதனால இந்த சாக்கடைத்தனமா பேசிக்கிட்டு இருக்க வை வைரமுத்து. ஒரு 10-20 வருஷம் அப்படி பேசுனது இல்லையா, நீனும் மதம் மாறி போயிட்ட, அதனால அந்த அங்க சொல்ல சொல்ல பூரா நீங்க சொல்லிட்டு இருக்க. சொந்த புத்தி சுய புத்தி உனக்கு கிடையாது. நீ நிறைய பாட்டுகள் வந்து தேவையில்லாம எழுதியிருக்க. அந்த மிஸ்ஸிங் டைரக்டர் சொன்ன மாதிரி பாட்டு எழுதி இருக்க, அதை அர்த்தம் தெரியாம எழுதி கொடுத்துருக்க நிறைய பாட்டு. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் டோரி முஸ்தபா, அதுக்கு அர்த்தம் தெரியாம எழுதி கொடுத்துருக்க. அவன் சரியா அவன் கரெக்டா வாங்கி போயிட்டான் அந்த பாட்டை, பாட்டுல அதுக்கு அர்த்தமே நிறைய பேருக்கு தெரியாது. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் டோரி முஸ்தபா, காலங்கள் நம்மளுக்கு வரும் பணி ஒண்ணு. அவன் பூரா இது பூரா ஒரு ஐடியாவோட அவன் அந்த பாட்டை எழுதி வாங்கிட்டு போயிட்டான். ஏஆர் ரஹ்மான் இவனுக்கு இவருக்கே தெரியாது. வைரமுத்துக்கு, அதாவது வைரமுத்துக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ வைரமுத்துக்கு வந்து ஏற்கனவே இப்போ பூரா அவர் வீட்டில் தான் இருக்காரு. இப்போ ஏன்னா அவர் அவமானப்பட்டது போதும், நிறைய அவமானப்பட்டுட்டு தான் இருக்காரு. ஏன்னா அகம்பாரத்தில் பேசினா அவமானப்பட்டு தான் ஆகணும். ஏற்கனவே அந்த கடவுளை வந்து திட்டினேன், அதனுடைய உனக்கு இப்போ அது பழிச்சுக்கிட்டு நினைக்கிறேன். அதனால இப்போ உனக்கு ஒன்றும் மூச்சு பயிற்சி இல்லாமல் இருந்துட்டு. இப்போ வந்து ரெண்டாவது இப்போ வந்து இப்போ திருக்குறள் வந்து ஆன்மீக நூல் இல்லைன்னு சொல்லியிருக்க. அப்போ அது என்ன நூல்? அது பைபிளா? நீ தான் கடல்லேருந்து போய் சாக்கடையில் விழுந்துட்ட, அதுக்காக ஏன் அந்த புனிதமான அந்த திருக்குறளையும் அவமானப்படுத்த? அதாவது திருக்குறள் உலகத்தில் எந்த மனுஷனாலும் படிக்கலாம், அவன் யாருனாலும் அவன் பேசலாம் அதை பற்றி. அதுக்காக எதுவும் ஒன்றும் இல்லை, அது ஆன்மீக நூல். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஆன்மீக நூல்னு அதில் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் சும்மா எதனாலும் அந்த கவர்னர் வந்து படிச்சுட்டு அவர் பேசுறது வந்து உங்களுக்கு பிடிக்கல, அதனால இப்படி சொல்கிறீங்க. உண்மையிலே நீங்கள் தமிழனா என்ன தெரியல முதல்ல. பொதுவாகவே ஒருத்தன் அந்த மதத்திலிருந்து மாறி சாக்கடையில் போய் விழுந்தான், அவன் தமிழன் கிடையாது, அதான் உண்மை. அதை நிரூபிச்சு காமிக்கிற இந்த நம்ம வைரமுத்து அந்த குடும்பம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மான ரோசம் எதுவும் கிடையாது. அதனால தான் நீங்கள் வந்து இவ்வளோ படிச்சிருக்கும் பூரா முட்டாள தானே இருக்கான் தமிழ்நாட்டில். இந்த பாரதி ராஜா அடுத்த இன்னும் 2-3 பேர் இருக்கான் பூரா அந்த மதத்தை மதம் மாறி போய் அடுத்த அந்த எந்த மதத்தில் இருந்தமோ அங்கேயே வந்து அதை வந்து தவறாக பேசுறது. உண்டை விட்டுக்க கிண்டி தூக்குற கூட்டம் இந்த கூட்டம், இந்த வைரமுத்து அந்த பாரதி ராஜா